வணக்க மக்களே இன்னைக்கு கேளுங்க மக்களின் நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயரா ஃபால்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாயகரா ஃபால்ஸ் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும் முக்கியமாக சின்ன வயசுல டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிச்சிருப்போம் மற்றவங்க சொல்லி கேட்டிருப்போம் டிவியில் பார்த்திருப்போம் நாயகரா பாத்தீங்கன்னா வந்து எல்லார் காதுகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கே இருக்கு நாயகரா ஃபால்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி அறுபது டன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படியே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க அதனுடைய சத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கர்ஜிக்கிற சங்கத்தை ஒரு சத்தத்தை போல் பயங்கரமாக பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மிக இல்லாத ஒன்று அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் எட்டு மில்லியன் டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வராங்க அதனால் யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நயகரா ஃபால்ஸ் அமையது என்பதில் சந்தேகம் இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல பார்த்திங்கன்னா வந்து நயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த இடத்த பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்காக ஒரு நல்ல இடமா பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கட்டினாங்க அதுக்கப்புறம் இப்போ வருடந்தோறும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வந்து நயகரா ஃபால்ஸை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து அமெரிக்க தேசத்துக்கு வர ஆட்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நாயகரா ஃபால்ஸ் அப்படின்ன உடனே அது அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஃபால்ஸ் தண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஃபால்ஸோடைய காம்ப்ரமைஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது முக்கியமாக ஷூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அமெரிக்கன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் பிரைடல் வெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது இந்த ஃபால்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோ ஆகுது அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நாயகரா ஃபால்ஸாக வருது இந்த நயகரா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சில இடங்களில் அதனுடைய வெர்டிக்கல் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது

அந்த அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ எரோஷன் ஆகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன் ஃபுட் பர் இயர் பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த எரோஷன் ப்ராசஸை தடுக்கிறதுக்கு நிறைய பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோ ஜென்ரேஷன் மூலிமா நடக்கிற நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் ஸ்டடிஸும் பார்த்திங்கன்னா கூடவே சேர்ந்து போயிட்டே இருக்குது முக்கியமாக ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதாவது அது அது அந்த ஃபால்ஸ் உடைய ஃப்ளோ மூலிமா எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது அது பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்க்கு ரொம்ப பெரும் உதவியாக நயகரா ஃபால்ஸ் மூலிமா இருக்குது என்பதில் சந்தேகமே இல்லை நயகரா ஃபால்ஸ் உடைய பார்த்திங்கன்னா வந்து பர்த் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது ஒரு ஃபால்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியாது பட் அது க்ளேஷியர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க அவ்வளோ க்ளேஷியர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாயகரா ஃபால்ஸ்க்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க இதனுடைய பீக் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் டைம்ஸை சொல்கிறாங்க எப்போ வந்து நாயகரா ஃபால்ஸில் நிறைய தண்ணி வரும் நிறைய அப்படியே கொட்டுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சம்மர் டைம்ஸ்லேயே நீங்கள் நல்லா பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஏழு லட்சம் கலூன்ஸ் ஆஃப் வாட்டர் வரைக்கும் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நாயகரா வாட்டர் ஃபால்ஸ் மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது மேலே பார்த்திங்கன்னா ஆனி அப்படின்ற ஒரு சிக்ஸ்டி த்ரீ ஓல்டு ஸ்கூல் டீச்சர் பார்த்திங்கன்னா முத முதல்ல பார்த்திங்கன்னா அது மேலே நடந்துருக்கிறாங்க பேரல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் போனாங்கன்றது தெரியாது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா வந்து நாயகரா வாட்டர் ஃபால்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில நேரங்களில் அந்த டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் விழுமா ஆனால் அந்த ஃபிஷஸ் வந்து அடிப்படாமல் எதுவும் ஆகாமல் திருப்பி சர்வே ஆகி போகிறத வந்து வந்து அந்த நாயகரா ஃபால்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதங்கள்ல ஒன்னு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ளே உங்களுக்கு பிரயோஜமா இருக்கும் எடுத்து சொல்ல நம்புற மீன் நடத்து சொல்லணும் சூப்பரான விஷயத்த சந்திக்கு முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்க ஜஸ்டின் மெஸ்லாவை